வணக்கம். தற்போது பெங்களூர்லேருந்து வர்ற செய்தியெல்லாம் பார்க்குறப்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வளவு கொடுமைகள் நடக்கப்படுது அப்படின்றத பார்க்குறப்ப தான் வேதனையாக இருக்குது. கிட்டத்தட்ட 45 பஸ்ஸுக்கு மேலே வந்து வேக நொறுக்கியிருக்காங்க, அதை வந்து தீ வச்சு கொளுத்திருக்காங்க. 60 லாரிக்கு மேலே, அதுவும் சரக்கு, லட்சக்கணக்கான மதிப்புள்ள சரக்கு லாரிகளை வந்து கொளுத்திருக்காங்க. காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து இப்படி ஒரு வெறியாட்டம் நடத்தியிருக்காங்க. இதை வந்து கர்நாடக அரசு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு 5 மணிக்கு மேலே 144 தடை உத்தரவு இது பண்ணியிருக்காங்க. ஏன் காலையிலேயே 144 போடலை அப்படின்றது தான் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை மத்திய அரசு ஏன் கேட்கலை அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு இது. மத்திய அரசு கீழே தான் வந்து எல்லா மாநில அரசுகளிடமே இருக்குது. ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து இன்னொரு மாநிலத்தினர் வந்து துன்புறுத்தப்படும் பொழுது மத்திய அரசு இறங்கி கேட்கணும், ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றத. அது ஏன் இவ்வளவு மௌனம் சாதிக்குது அப்படின்னு தெரியலை. அதே போல் மாநில அரசு, நம்ம மாநில அரசும் ஏதாவது இதுவரைக்கும் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், அதுவும் விடவில்லை. அதுவும் ஏன் அப்படின்னு தெரியலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேருந்து, கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க பஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கோயம்பேட்டில் வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கான். இதுதான் வந்து தமிழக அரசு வந்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே இது கர்நாடக அரசுகிட்ட வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அவங்க ஏன் இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வந்து சேதம் அடைந்த பின்பு வந்து 144 போடுறாங்க? இதுக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் வந்துட்டு இன்று இல்லை நாளைக்குள்ளே வந்துட்டு இதுக்கான ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து கர்நாடக முதலமைச்சர் வந்து வன்மையாக வந்து தண்டிக்கணும் அப்படின்றத வந்துட்டு மிகவும் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து ரெண்டு மாநிலத்துக்கும் நடக்கக்கூடிய மிகவும் சென்சிட்டிவான இஷ்யூ. இதை அனைவரும் உணர்ந்து இப்படி ஆட்களை வந்து அடிப்பதை வந்து தயவு செய்து நிப்பாட்டிட்டு உங்களோட கோபங்களை வந்து அரசு மேலே காமிங்க, மக்கள் மேலே வந்து காமிக்காதீங்க அப்படின்றத வந்து மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.